ஹலோ வர்ஸ், வெல்கம் டு நவராசா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை கேக் எப்படி பண்ணுறதுன்னு. பட்டர் எடுத்துக்கோங்க, பட்டரை எடுத்துக்கிட்டு ரூம் டெம்பரேச்சர்லாம் வச்சுக்கோங்க. பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு அதிகமாக்கி நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் நல்லா ப்ளெண்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி க்ரீமி ஆகிற வரைக்கும் நல்லா ப்ளெண்ட் பண்ணி விடுங்க. ஹாஃப் கப் மில்க் மேட் எடுத்துக்கோங்க. மில்க் மேட் எப்படி பண்ணணும்னு லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பட்டர் க்ரீமில் இந்த மில்க் மேடு சேர்த்துக்கோங்க. இப்போ மில்க் மேடையும் பட்டர் க்ரீமையும் நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ளெண்ட் பண்ணி விடுங்க. ப்ளெண்ட் பண்ணி வச்சுருக்க மில்க் மேடு பட்டர் கிரீமோட 1 கப் கோதுமை மாவு அல்லது மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஒன் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் எல்லா பக்கமும் பட்டரை அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் பாதி அளவுக்கு மட்டும் மாவை எடுத்துக்கோங்க. கலந்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. மீதமுள்ள மாவில் இந்த கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாவை ஏற்கனவே பாதி அளவுக்கு எடுத்து வச்சுருக்க மாவு மேலே இந்த மாவை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஃபில்லப் பண்ணி வச்சுருந்த மாவு பாத்திரத்தை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 30 நிமிஷம் to 40 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். சிம்லேயே வச்சு கேக் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கோங்க, குத்தி பாருங்கள். மாவு ஒட்டலை, நல்லா க்ளீனாக வந்துருச்சு. இப்போ கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வெளியே எடுக்க போகிறோம். நல்லா கூல் பண்ண விட்டுருங்க. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள்.
கோதுமை மாவில் செஞ்ச கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.